தயை சிந்தை வருவதற்கு என்ன உபாயம் என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசான் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பெரியவங்க நூலை படித்தால் வரும், ஆனால் அதுக்கு பயிற்சியும் வேண்டும், பக்தியும் வேண்டும், படிக்கவும் வேண்டும். படித்தவன்லாம் இப்போ அவர் திருக்குறள் படித்தவன் அருப்பா படித்தவன் தயை சிந்தை உள்ளவனாக இருப்பானோ? இருக்கவே முடியாது, இருக்க மாட்டான். என்ன காரணம்னா, பக்தி ராமலிங்க சாமி சேட்ட அருப்பா படிக்கிறான், திருவாசகம் படிப்பான், தாய்மான சாமிகள் உள் படிப்பான், திருமந்திரம் படிப்பான். யாராவது பிச்சைன்னு கேட்டால் கொடுக்கவே மாட்டான். ஏயா படிக்கிறது திருமந்திரம் திருக்குறள் அருள்பானா? யாரை கேட்கணும்? நீ நூலை படிக்க அருள் செய்திருக்கிறாய், உன்னோடு தொழுதுருக்கே எனக்கு அருகதை இல்லாதவன் பாவினான். படிக்க அருள் தெரிஞ்சியே படிக்கிறேன், ஆனால் உன் மேல பக்தி இல்லை. நல்லா படிக்கிறேன், பாடுறேன், பக்தி இல்லை. நான் பொருள் தந்த தயவு சேர்ந்து எனக்கு வேணும்ன்ற ஆசானை கேட்டால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே படித்தால் வரவே வராது. பண்புள்ள மக்கள் தொடர்பு வேண்டும். பண்புக்குள் தொடர்பு இருந்தாலும் போதாது, அவர்கள் சொல்வதை கேட்டு வேண்டும். ஆகவே இந்த உலகம் முன்னேற வேணுமென்றால், உலகம் உயர வேண்டும், உலகம் நில உயர வேண்டும், பண்புள்ள மக்கள் தோன்ற வேண்டும், புகழுடன் வாழ வேண்டும், ஆக புகழுக்குரிய வாழ்வு பெற வேண்டுமென்றால் பெண்களும் ஆண்களுமாக இருந்து தன் நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் சொல்லி, இதுவரையிலும் ஏதோ திருக்குறளில் வந்து ஒரு கவியை சொல்லியிருக்கிறேன், அது 10 பாடல் ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லியிருக்கிறேன். ஆகவே அதில் சில குறை இருக்க தான் செய்ய, ஏன்னா போதிய கல்வி இல்லாதவன். அதில் சில சொல்லியிருக்கிறேன், கற்றவர்கள் இன்னும் ஏதோ பிசாவது சொல்லுவாங்க. ஆக போதிய கல்வி இல்லாதனாலே திருக்குறளில் சில குறைகள் இருக்க தான் செய்யும். நான் வந்து உணர்ச்சி பேசுகின்றவன் நான், இதை என் பேச்சில் சில தவறு தான் இருக்கும். ஆகவே நீங்களாம் பெரியவர்கள், கற்றுணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பேசினது குறை குற்றம் இருக்குமேனால் அது பொறுத்து மன்னித்துள்ள வேண்டும் என்று உங்கள் திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.